நான் எதையுமே எதிர்மறையாக நான் யோசித்தது கிடையாது. என்ன நெகட்டிவாக யோசித்ததே கிடையாது, பாசிட்டிவ் தான் எனக்கு. வவ்வால் சாப்பிடணும்னு அத்தை பாருங்க செடியெலாம் வைக்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 400 ரூபாயாம் வெளிநாட்டில், அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் தம்பி. அதெல்லாம் மாமரம்லாம் ஒரு 4 மிளகாய் ஒரு சட்னிக்கு வச்சாலே சரியாக போச்சு, நல்லா இதாக இருக்கும். சாம்பாரில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தைலமாக எரிச்சு தடவுனா நரைமுடிக்கலாம், நல்லது. அதை அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து 4:30 மணிக்கு எழுந்திருச்சேன்னா மறுநாள் கண்டினியூ பண்ணி அதே 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். பிள்ளைங்கள்லாம் வரும். கைஸ் நம்ம இப்போ கொள்ளைக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணலாம்னா அத்தை அங்கே வந்துட்டு பூ பறிச்சிட்ருக்காங்க. சரி வாங்க அத்தைக்கிட்ட போகலாம். சரி வாங்க அத்தைக்கிட்ட போகலாம். அத்தை என்ன பண்ணுறீங்க? மஞ்சள் செம்பருத்தி பூ அதையும் பறித்து சாமிக்கு வைக்கிறது. இது வேறு என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான செடிகள் வேறு என்ன? முருங்கை மரம் இருக்குது, முருங்கை காயெலாம் நிறைய இருக்குது. நாங்கள் அப்போ அடிக்கடி யூஸ் பண்ணிக்குவோம். வெளியில் காய்கறி வாங்குறத தவிர வீட்டில் உள்ளத அடிக்கடி இயற்கையிலேயே நாங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்குவோம். சூப்பர் சூப்பர். இது நாரத்த மரம். என்ன மரம்? இது நாரத்தம்பழம். ஜூஸ் புழிஞ்சு நார்த்தங்காயெல்லாம் நாங்கள் ஜூஸாக போட்டு குடிப்போம். எலுமிச்சம்பழம் எலுமிச்சங்காய் உப்பு போட்டு டெய்லி தண்ணி வச்சு ஒரு 1 கிளாஸ் குடிப்போம். அது உடம்புக்கு நல்லது. பெப்பர் பவுடர் சேர்த்துக்குவோம் அதில், உடம்புக்கு நல்லது கொரோனா டயத்துல. அப்புறம் இதெல்லாம் பலாமரம் வச்சு நாங்கள் இயற்கையிலே எல்லாம் வச்சு உண்டாக்கியிருக்கோம். இது வந்து இட்லி பூன்னு பேர். இட்லி பூ செடி வச்சு பூ இட்லி பூவாக பூக்கும். சூப்பர். இது நல்லா இருக்கும். இது எப்போ அழகாக இருக்கும். இது எப்போ? இது வச்சு 1 மாதம் ஆகுது. இது இது கருணை கருணை கிழங்கு. அடியில் வந்து கருணை கிழங்கு இருக்கும். இந்த புடிக்கருணைன்னு சொல்லுவாங்க கருணை கிழங்கு. இது வந்து அடியில் கருணை கிழங்கு இருக்கும். இது வந்து கத்தாழை. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வரும். கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா வந்து என்னத்த மணி பிளான்ட்டா ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வந்துச்சுன்னா அழகாக வந்து இந்த களிமண்ணில் பிள்ளையாரெலாம் செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் ரீசெண்டாக செஞ்சேன்ல இந்த பானை வீடியோலாம் செய்யும்போது, இந்த பிள்ளையாரெலாம் செய்யும்போது கூட எனக்கு ஞாபகம் வந்து அத்தையோடய இது தான். சின்ன வயசில் வந்துட்டு எங்களுக்கு அழகாக வந்துட்டு ஊருக்கு வந்தாலே என்ன ஆச்சு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. கேட்டுட்டு உடனே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது கேசரியாக இருக்கட்டும் எங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி முதல்ல செஞ்சு கொடுக்கறது அத்தை தான். மணி பிளான்ட் வந்து வீட்டில் இருந்தாக்கா இந்த திருஷ்டி கழிக்கிறதுலாம் போகணும்னு சொல்லுவாங்க. இது வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போட்டால் எல்லாம் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வச்சு பயிர் உண்டாச்சு. சூப்பர் சூப்பர். எலுமிச்சம்பழம் சொல்லிட்டேன். எலுமிச்சம்பழம் சொல்லிட்டேன். இது வந்து திருவாச்சி இலைன்னு பேர் இருக்கு. இதோ திருவாச்சி செடி. இதை வந்து வயிற்று கோளாறு வயிற்று பொறுமல் இந்த இறைப்புலாம் இருக்குதுல்ல ஏப்பண்டுக்கிறது அதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த இலையை பறித்து துவையல் மாதிரி அரைச்சி செய்வாங்க. பூண்டு புளி இதெல்லாம் வச்சு மிளகாய் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்டாக்கா வயிற்று கோளாறுலாம் நீங்கும். சூப்பர். இது மஞ்சள் செடி. இது மஞ்சள் செடி பொங்கலுக்காக மஞ்சள் செடியை வச்சு இதை ஒன்று ஒன்று எடுத்து வச்சு நட்டு வச்சு இது பயிர் உண்டாக்குறது யூஸ்ஃபுல்லாகும். பொங்கலுக்கு வெட்டி பொங்கல் பானைக்கு பொங்கல் விடும்போது செய்வோம். அத்தை நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. மரத்தில் தேங்காய் பறித்து அது என்ன செய்வோம், குழி வெட்டி மணல் நிரப்பி அதில் போட்டு வச்சுருப்போம். இது தென்னம்பிள்ளை நல்லா கிளம்புனதும் நல்ல பெரிய கண்ணாயிடுச்சு. யாரும் கேட்குறவங்கள்ட்ட யூஸ் ஆகிறதுக்காக கொடுப்போம். அது சூப்பர். அது தென்னம்பிள்ளை. இதுதான் கருணை கிழங்கு. தென்னம்பிள்ளைலாம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து அருநெல்லிக்காய் செடி. அருநெல்லிக்காய் உண்டாக்கி இப்போ தான் அது வந்து காய் காய்ச்சிட்ருக்குது. காய் காய்ச்சிட்ருக்கு. இதோட காய் ஒன்று இருக்குது. இப்போ தான் அரும்பு வச்சிட்ருக்கு. இது வந்து அடியில் தான் காய்க்கும். இந்த இதில் தான் காய்க்கும். இது சாப்பிட்டுட்டு விரைய போட்டோம்னா வேற முளைக்கும். முளைச்சி இதை வச்சு உண்டாக்கிருக்குங்க. வாதாம்னு பேர் இருக்கு மரம். வாதாம் மரம். இது வந்து பெரிய காயெல்லாம் காய்க்கும். இது வந்து வவ்வால் தான் இது யூஸ் பண்ணுவாகும். யூஸ் ஆகும்.
வவால் நிறைய திங்கும். அத்தை எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேணும் மனுஷங்களுக்கு வேணும் அவங்க சாப்பிடணுன்றதுக்காக மரம் வைக்கிறோம். வவால் சாப்பிடணும்னு அத்தை பாருங்க செடியெல்லாம் வைக்கிறாங்க. ஆ இதை வச்சு இது அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் குழந்தைனார் கொண்டாந்து கொடுத்தாங்க, அதை நட்டு வச்சு அதை கிளம்பிட்டு சூப்பர். ஆ அது இது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து பறித்து நாங்கள் ஒத்த செம்பருத்தி, இது வந்து இந்த பூவை வந்து பறித்து டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம்னா ஹார்ட்டுக்கு நல்லது. இது வந்து இது இது தலைக்கீழா இருக்கும். இந்த செம்பருத்தி இது வந்து ஒத்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இது ஈக்கியா இருக்கும் இந்த செம்பருத்தி, இது தலை குப்பரை தான் இது இதாக இருக்கும். இந்த ஒத்த செம்பருத்தியை தான் ரெண்டு ரெண்டு பறித்து டெய்லி சாப்பிட்டோம்னா ஹார்ட்டுக்கு நல்லது. பூனை நம்ம வளர்க்குறது இல்லையா? ஆமாம், நம்ம பூனை தான், நம்மளுடைய பூனை தான் அது. அது என்ன தேடி தான் அது சாப்பாட்டுக்கு வரும். சாப்பாடு டயத்தில் வந்து சாப்பிட்டு சாப்பாடு வச்சிடுறீங்களா? அது சாப்பாடு வச்சிருவேன், சாப்பிட்டுட்டு போயிடும். இதை வாழை மரம், வாழை இலையெல்லாம் வாழை மரம் இது படுக்கிறது படிக்கிறதுக்கு. இது நீங்கள் செஞ்சது தானே? ஆமாம், ஊஞ்சல். சூப்பர். அவரிடா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, உட்காரு. ஆமாம், பிள்ளைங்கள்லாம் வரும். அம்மா கொஞ்சம் பதட்டம் ஆயிட்ட வேற ஒண்ணு இருக்கு. நான் அந்த சீட் தானே மைக் எப்படிப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்ட வேற ஒண்ணு இல்ல. இல்லை இந்த முதுகில் அடிப்படல, உட்கார் சும்மா உட்கார், இது ஒன்றும் ஆகுது. அதுக்கப்புறமும் இல்லை இல்லை, அதில் உட்கார வேணாம், அது விட்டு விட்டு இதில் உட்கார். அந்த கண்டிட்ட போட்டுருவான் தேவன் வேணாம். பிள்ளை உட்காரு உட்காரு, பரவாயில்ல. ஆ ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒன்றும் இல்லை, பாவம். ஆ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இல்லை இல்லை அடிப்படல, நல்ல வெள்ள பகுதி பதட்டம் ஆகிட்ட வேற ஒன்றும் இல்லை. இது பசங்கள்லாம் ஊர்லேருந்து வரும், அந்த பசங்களுக்காக கட்டினது இதெல்லாம். அந்த சோகமாக சொல்கிறீங்க, சோகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது என்னுடைய தவறு தான். அதில் வந்து யார் வந்தாலும் ஆசைக்கு வந்து உட்காந்து, இன்னும் ஆசையோடு உட்கார மாட்டேன், இன்னும் ஆசையோடு உட்கார மாட்டேன், வலிக்கல அப்பா. இல்லை தான் ஒன்றும் பரவாயில்ல, விடுங்க, இது ஒரு நகைச்சுவையாக போயிட்டு. ஆனால் நான் விழுந்த மாதிரி யாரும் விழுந்திருக்க மாட்டாங்க. இல்லை தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வலிக்கவே இல்லை எனக்கு. வளர்ப்பு போனேன், எங்கே போனாலும் அது வரும் பின்னாலே. விழுந்துட்டேன் கொஞ்சம், இல்லை இல்லை அது ஆக்சுவலாக வலிக்கலை, ஒரு ஆர்வத்தில் உட்காந்தேன், கொஞ்சம் லைட்டாக முது அடிபட்டுருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி நம்ம அடுத்தது போய் பார்ப்போம் வாங்க. இது மிளகா செடி, மிளகா செடி, மிளகா செடியை வச்சு நாங்கள் வருஷ கணக்கில் ஒரு வருஷமாக இதை வச்சு உண்டாக்குறோம். இது காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், இந்த காய் பழம் இது பறிச்சிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டு மிளகா, ஒரு மிளகாய் சாப்பிட்டாலே ஒரே உரப்பாக காரமாக இருக்கும். இந்த பழத்தை போட்டே நான் டெய்லி எங்கே பார்த்தாலும் வச்சு உண்டாக்கி இதில் யூஸ்ஃபுல், வீட்டுக்கு யூஸ் ஆகுது. வெறும் மிளகாயை பறித்து ஒரு நாலு மிளகாய் ஒரு சட்னிக்கு வச்சாலே சரியாக போச்சு, நல்லா இதாக இருக்கும். சாம்பாரில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் காரமாக இருக்குமே தவிர உடம்புக்கு நல்லது. ஒரு கிலோ வந்து 400 ரூபாயாம் வெளிநாட்டில், அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் தம்பி. இது சீத்தாப்பழம், சீத்தாப்பழம் சூப்பராக வந்துருக்கு, இயற்கையிலே இயற்கையிலே இது காய்க்கிறது, டெய்லி நிறையா இருக்கும். நாங்கள் பறித்து இதை வந்து பழுக்க வச்சு அப்படியே சும்மாவே போட்டோம்னா அதே பழுத்துரும். கடையில் வாங்கினோம்னா அது வந்து கல் வச்சு பழுக்க வைப்பாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் எங்கள் கொல்லையில் இருக்கிறதுனால நாங்கள் பறித்து டெய்லி பயன்படுத்துவோம். பிள்ளைங்க எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவோம், உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி. இதோ சீத்தாப்பழம். பூனை என் பின்னாலேயே வரும், டெய்லி எங்கே போனாலும் என் பின்னாலேயே வரும் பூனை. அது கருவேப்பிலை, கருவேப்பிலை யூஸ் எங்கள் கொல்லையில் நிறையா இருக்குது. இந்த கருவேப்பிலை, இது கருவேப்பிலையை எந்த விதத்துலேயும் பயன்படுத்தலாம், என்ன பொடியாகவும் பயன்படுத்தலாம், குழம்புலையும் போடலாம், துவையலாகவும் செய்யலாம், பச்சையாகவும் தின்னலாம், கண்ணுக்கு நல்லது, முடி நிறைய நரை முடிக்கலாம், இதை தைலமாக எரித்து தடவுனா நரை முடிக்கலாம் நல்லது. அதனுடைய யூஸ்ஃபுல் எங்கள் கொல்லையில் நிறையா இருக்குது, நாங்கள் ரொம்ப பயன்படுத்துவோம். மாமரம் இன்னும் காய்க்கலை, மாமரம் காய்ச்சி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. மாமரம்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள மரம், அதெல்லாம் மாமரம்லாம்
40 வருஷத்துக்கு இருக்கும். பூக்கள்லாம் பார்த்தாக்க எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, எந்த செடியை கொண்டாந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அழகாக கொண்டாந்து எல்லா செடியும் வச்சுருவேன். வச்சு என்ன செய்வேன், அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றி டெய்லி தூங்கி எழுந்திருச்சது வந்து பார்க்கும்போது ஒரு நாளாவது தண்ணி ஊற்றலைன்னா அது என்ன, ஐயோ எனக்கு தண்ணி கொடுங்களாம்மா அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நான் என்ன செய்வேன், அதுங்களுக்கு தண்ணி ஊற்றி டெய்லி என்ன செய்வேன், போய் பார்த்துக்கிட்டே வருவேன். அது கொஞ்சம் துளுத்துதுன்னா அதுக்கிட்ட சும்மா பசங்கிட்ட பேசுகிற மாதிரி, ஏண்டா செல்லம் என்னடா செல்லம் தண்ணி வேணுமாடா அப்படின்னு சொல்லி அதுங்களை போய் நான் நல்லா கேட்டுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் துளுத்தாலும் எனக்கு மனசு நிறைவாக இருக்கும். அது பூக்கும் பொழுது அழகாக, ஏய் பூத்திட்டியாடா, எப்படா பூத்த, அரும்பு வரும்போது மொக்கு வரும்போது என்ன செய்வேன், பூத்துட்டியாடா வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அழகாக அதை பறித்து கொண்டு போய் முதல்ல பூ பூத்ததும் கொண்டு விநாயகருக்கு சாமிக்கு வைப்பேன். அதனுடைய எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செடிங்களை ஒரு வேலை செய்கிறவங்க வந்து வெட்டிட்டாலோ இது பண்ணாலோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்து என்ன செய்வேன், பக்கத்து வீட்டில் போய் இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கள் கொள்ளையில் இருக்கிற மாதிரி உங்கள் கொள்ளையிலையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு அத்தைக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் நான் சின்ன வயசுலேருந்து நான் கற்றுட்டு இருந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள், இப்போ ஏதாவது ஒரு விஷயம், இப்போ சுகி சிவமையா ஏதாவது வந்து ஏதாவது இதில் பேசியிருக்காங்க, ரேடியோவில் ஏதாவது பேசியிருக்காங்க, அவங்க பேசினதில் நல்ல கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அஜித் அஜி நான் இந்த இது படித்து வச்சுருக்கேன், உனக்காக குறித்து வச்சுருக்கேன், இதை படிச்சுக்க. இந்த நிறைய விஷயங்கள் நான் இப்போ புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை தேடுறதா இருக்கட்டும், அத்தைக்கிட்ட வந்து நான் வந்து இது எனக்கு ஒரு உண்மையிலே நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்ட கற்றுட்டு இருந்திருக்கேன் அப்படின்றது தான் உண்மை. வந்து எனக்கு காலையில் இந்த காந்திய சிந்தனையெல்லாம் கேட்பேன், 6 மணிக்கு காரைக்கால் எஃப்எம்மில் கேட்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சூழல் உணர்வோம் இதெல்லாம் சொல்லும்போது நான் ஒவ்வொருத்தங்களும் வச்சு செல்லில் வச்சு என்னுடைய தேவைப்பட்டவங்களுக்கு இதை கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப கருத்துலாம் ரொம்ப கேட்பேன். கூடிமான வரைக்கும் இந்த இதெல்லாம் சீரியல்லாம் பார்க்குறத தவிப்பேன், முக்கியமானதை மட்டும் பார்ப்பேன். நிறைய பேருக்கு வந்து போய் அப்படியே நல்லா போய் பதிஞ்சிருக்கும். ரேடியோவில் நல்ல விஷயங்கள் கேட்கறதா இருக்கட்டும், ஆன்மீக புத்தகங்கள் ஏதாவது சில வரிகள் இருந்ததுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பட்டிமன்றத்திலோட ஜெயந்தி நடராஜன் அவங்க பேசினாங்க, அதை பற்றி கேட்டேன். அதெல்லாம் அவங்க பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சாலம் பாப்பையா இந்த இது அது உரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தென்கட்சி சுவாமிநாதன் டெய்லி என்ன செய்வார், 6:30 பேசுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அத்தையோட இன்னொரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த சித்த மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எந்தெந்த ஏதாவது சளி இந்த இருமல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க சொல்கிற அந்த அந்த இது சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன வைத்தியம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பர்ஃபெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போய் கேட்டாலுமே வந்து இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் யோசிச்சிட்டே இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு நான் நிறைய வந்து பிளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய தோணுச்சு அத்தைக்கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இதுதான் எனக்கு கரெக்டான டைமு, அத்தையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னொன்னே, கோடியமான வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் மெடிசனே எடுத்துக்க மாட்டேன். அதாவது வந்து இயற்கை மூலிகை தான் பயன்படுத்துவேன். எதா இருந்தாலும் தெருவிலையும் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க, என்ன செய்யறது அக்கா எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அதை அவங்க பயன்படுத்தி வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகேக்கா சரியாக போய்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சந்தோஷப்படுவேன். நம்ம சொல்லி அவங்களுக்கு சரியாக போய்ட்டுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பெரும்பாலும் நான் வந்து இயற்கை மருத்துவம் தான் பயன்படுத்துவேன். இல்லை கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். அத்தை, காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நான் அதாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து 4:30 எழுந்திரிச்சேன்னா மறுநாள் கண்டினியூ பண்ணி அதே 4:30 முழிப்பு வந்துடும். அதாவது 4:30 எழுந்திரிச்சு இங்கே ஒன்றும் வேலை இல்லை, எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க 9:00 தான் அவங்க சாப்பிடுவாங்க, 9:30 தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக என்ன செய்யப்படுறது, ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போதே மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சு 5:30 அதே 5:30 நான் வந்து கண்டினியூ பண்ணி டெய்லி எழுந்திரிச்சிருவேன். அது முழிப்பு ஏற்பட்டு 4:00 முழித்தாலும் அதே கண்டினியூவாக 4:00 எழுப்பு என்னுடைய இயற்கையே வளர்ந்த விதமே எப்படி கலந்த விதமே எப்படி எழுந்திரிச்சிடுவேன். அதான் ஆன்மீக கதையில வந்து இந்த பேப்பர்ல வந்து புக்கெல்லாம் வருதுல, ஆன்மீக புக்கெல்லாம் வருதுல, அதுல இந்த சுலோகம் ஓம் தத்து புருஷே வித்துமய வக்ர துண்டாயத்தின் மகி தன்னோ தந்தி பிரசோதயாத் வந்து எனக்கு தெரிஞ்சு 7th வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது சாமி கோயிலில் வந்துட்டு ஏதாவது நான் கும்பிட்டாலும் சரியில்லை, டெய்லி நான் எந்திரிக்கும் போதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சொல்றது வந்து ஒரு வழக்கமா மாத்திக்கிறேன். இது சரியா என்னன்றதை விட இவங்க சொல்றாங்க அதை கேட்கணுங்கிறப்போ நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அது நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த ஆன்மீகத்தில் உள்ள அந்த ராசி பலன் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். பலன் தரும் சுலோகம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்கள்ல, அதை படிச்சுட்டு அதாவது மனப்பாடம் பண்ணிட்டு
நான் சாமி கும்பிடும்போது அதை இது பண்ணிவிடுவேன். ஓம் சிவைய நம எனம சிவ மசிவைன வயனமிச்சு நம சிவைய. மேலும் இன்னொன்று, நான் வந்து எதையுமே எதிர்மறையாக நினைக்க மாட்டேன், எதிர்மறை இருக்கவே கூடாது. அதாவது எப்படின்னா, வியட்நாம் வீடு சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு ஒரு டைம் பார்க்கும்போது, நான் வந்து இந்த லெவலுக்கு இந்த வயசில் நான் இருக்கும்பொழுது இருக்கிறேன்னா எனக்கு காரணம் வந்து நான் எதையுமே எதிர்மறையாக நான் யோசித்தது கிடையாது, என்ன நெகட்டிவாக யோசித்ததே கிடையாது, பாசிட்டிவ் தான் எனக்கு. அதனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதையே நான் வந்து அது கேட்டதுலேருந்து அதையே கடைப்பிடிச்சி நான் என்ன செய்கிறது, ஐயோ நம்ம போனோம்னா கீழே விழுந்துருவோமே அந்த எண்ணம் தோணக்கூடாது. நம்ம போவோம், விழுகணும்னு நினச்சோம்னா விழுவோம், அதை பற்றி பரவாயில்ல, விழுகணும்னு இருந்திருக்கு விழுந்துட்டோம், அப்படியே ரிலாக்ஸாக பாசிட்டிவாக எதையும் இருந்தாலும் நினச்சிக்கிட்டு நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன். சூப்பர், தேங்க்யூ. சின்ன வயசில் வந்து குழந்தைங்க வந்து தொட்டியில் விளாண்டு பார்த்துருப்பீங்க, மழை வர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த தொட்டில் கட்டி இருக்காங்க, இல்லை வந்து அழகாக வந்து அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு இருக்கிறது சூப்பராக இருக்குது. அண்டு இந்த வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துச்சு. அத்தைக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். என்ன ஹாய், பயமாக இருக்குது, இது என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் அறுந்து விழுந்துச்சா, இப்போ நல்லா இருக்கிறது இவ்வளோ நேரம் நல்லா இருக்கிறது ஏதாவது இது பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், ஏ ஹாய், பாய் சொல்லு, பாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அதையும் விட மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப், ஆ சப்ஸ்கிரைப் சொல்லிடுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுச்சு. ஆமாம், பூனைக்கிட்டி பூனைக்கு. ஓகே சரி, இன்னொரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடியோவோட சூப்பராக உங்களை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித் மீடியா அவுட்ஸ். பை பை.